ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு கேக் ரெடி பண்ணலாம். சாக்லேட் கேக்கு, இதுக்கு வெறும் 30 ரூபீஸ் இருந்தால் போதும், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 3 டைகர் கிரன்ச் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது சாக்லேட் பிஸ்கெட் தான், நீங்கள் எந்த சாக்லேட் பிஸ்கெட் ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கோங்க. க்ரீம் பிஸ்கெட் வேண்டாம், சாக்லேட் பிஸ்கெட்டை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதோட உன்னோட ரேட் வந்து 10 ரூபா. இன்றைக்கி 3 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம குயிக்காக சாக்லேட் பண்ணிடலாங்க. நம்ம இதோட சேர்த்து பாலும் சர்க்கரையும் ஆட் பண்ண போகிறோம், ஆயில் ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். நம்ம பிஸ்கெட் மட்டும்தான் வெளியே வாங்கணும். இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக அரைச்சிடலாம். ஃபைன் பவுட்ராக அரைச்சிடுவோம். நீங்கள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுருங்க, இல்லைனா அப்படியே போட்டுடலாம். நான் அப்படியே தான் சீக்கிறேன். நல்ல ஃபைன் பவுடர் அரைக்கணுங்க. இப்போ இதோட ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம், அதனால் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்காக தான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் அரைச்சிடணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீ ஹீட் பண்ணுவோம். அதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு வந்து இந்த உப்பு நீங்கள் எப்போ கேக் செஞ்சாலும் இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். ஸ்டாண்ட் வச்சுட்டு விசில் போடாமல் வெயிட் போடாமல் நீங்கள் சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிட்ருக்கிறத ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்ற போகிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் எதுக்கு ஊற்றுறனா நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போ ஆயில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து பால் எடுக்கிறேன். பால் எடுத்திருக்கேன். இது நல்லா காய்ச்சி ஆறின பால்னு ஒரு 1/2 கப் போல் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள் எடுக்கும்போது வராது. இப்போ நம்ம எடுத்து ஊற்றினா வரணும். அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து ஊற்றி காட்டுறேன். நல்லா உழுகுது பாருங்கள். இதுதான் இதோட பக்குவம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இவ்வளோ பால் மிச்சமாயிடுச்சு. 1/2 கப்பில் இருந்து கொஞ்சம் பால் மிச்சமாயிடுச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு 1/2 ஸ்பூன் போல் 1/2 ஸ்பூன் கம்மியாகவே பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக செஞ்சிடலாங்க. நம்ம பேக் பண்ணுறதுக்கு தான் ஒரு 1/2 ஹவர் ஆகும். இப்போ நான் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டிஃபன் பாக்ஸை அந்த மாதிரி எதனா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் செய்யலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைனாலும் நீங்கள் டைரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், நம்ம பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். பட்டர் ஷீட்லேயே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த மாவு இதில் ஆட் பண்ணிடலாம். அதை பாருங்கள், நம்ம ஊற்றும் போது இவ்வளோ சூப்பராக வந்து விழுது பாருங்கள். சாக்லேட் ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நம்ம செய்யும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்கள் பர்த்டே கேக்காகவும் இது ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், இது லைட்டாக தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி அதில் வச்சுருவோம். குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது 30-35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ண வைக்கலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கரெக்டாக வந்து 35 நிமிஷம் ஆச்சு எனக்கு. இப்போ பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். ஒரு டூத் பீக் வச்சு பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம்.
ஆறுனதுக்கப்புறம் நம்ம சைட்லலாம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நம்ம கொட்டி பார்க்கலாம். சூப்பராக வரும் பாருங்க. லைட்டாக எடுங்க, நான் வேகமாக எடுத்துட்டேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. லைட்டாக எடுத்து விடுங்க. இதனால் கத்தி ஷார்ப்னோடனே வேகமாக எடுத்தோடனே வந்துருச்சு. பாருங்கள் கொட்டிட்டேன், ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இங்கே பட்டர் ஷீட்டும் பொறுமையாக எடுங்க. அந்தளவுக்கு சாஃப்ட்னஸாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேக் வந்து குயிக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 30 ருபீஸ் இருந்தால் போதுங்க. வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் குயிக்காக. இப்போ நான் பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு காட்டுறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கேக்கு. இதோடு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சாக்லேட் சிரப் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தாங்க ஆட் பண்ணுறேன். மேலே வரைக்கும் தான், நான் சுற்றி வர ஆட் பண்ணல. இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். விட்டுட்டு லைட்டாக நட்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். பாதாம் முந்திரி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்களா, அதுக்காக தான். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணலாம். சூப்பராக வரும் நம்ம கேக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இதில் நட்ஸ்லாம் போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன். நல்லா செட் ஆகிடுச்சு நம்ம கேக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.